வணக்கம் அன்பானவர்களே. கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இல்லை நைன்த்து முடிச்சிட்டேன் டென்த் முடிச்சிட்டேன் நான் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும், பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, பாலிடெக்னிக் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஸ்டார்டிங் எந்த டீல் அப்ளிகேஷன்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன, எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க தினப்படாத மிஷன் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறக்கா. சரி, தமிழ்நாட்டில் கூடிய மொத்த கல்லூரிகளையும் கட்டணம் எவ்வளோ வசூலிக்கப்பட வேண்டும், இப்போ படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக அட்மிஷன் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸ் சயின்ஸாக இருக்கலாம், எந்த உயர்கல்வி இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும், எந்த காலேஜாக இருந்தாலும், 75% தான் ஃபீஸை கலெக்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கார். ஏன் இந்த 75% அப்படின்னா, பெரும்பான்மையான கிளாஸஸ் அப்படிங்கிறது வகுப்புகள் அப்படின்னு ஆன்லைன் முறையில் நடந்துட்டுருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும், இணையவழி தான். அதே மாதிரி பெற்றோர்களும் போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கனால, கடந்த ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் 75% ஃபீஸ் தான் ஸ்டூடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு பொன்முடி அவர்கள். அதே மாதிரி பார்க்க போனீங்க அப்படின்னா, இப்படி யாரும் வாங்காமல் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணால் நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருந்தா எஃப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா, வெப்சைட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கக்கூடிய அஷூரான ஸ்டேட்மெண்ட் என்ன, 75% ஃபீஸ் தான் எல்லா காலேஜும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னா, என்ன ஆனாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ரிசல்ட் அப்படிங்கிறது மார்க், எவ்வளோ மார்க் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்டும் சிபிஎஸ்சியோட ஃபார்முலாக்காக வெயிட் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி என்ன டைப் ஆஃப் த மார்க் அவார்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி இப்போதைக்கு 10th மார்க்கிங் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு, ஸோ 10th மார்க்கிங் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், 80% தியரியோட மார்க்ஸையும் 20% ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறதால பார்க்கப்படுது. எப்படியா இருந்தாலும் உங்களோட ஸ்கோர் அண்ட் மார்க் அப்படிங்கிற இந்த மந்த் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். சுப்ரீம் கோர்ட்லேயும் அவங்க அதுதான் அஷூர் பண்ணியிருந்திருக்காங்க. இது பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான மார்க் அண்ட் ரிசல்ட் ஸ்டேட்டஸ். அடுத்த இன்ஃபர்மேஷன், யாராவது பாலிடெக்னிக் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணும், பாலிடெக்னிக் காலேஜில் ஜாயின் பண்ணிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான். 10th முடிச்சு ஸ்ட்ரைட்டாகவும் பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பிளஸ் டூ முடிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், பிளஸ் டூ முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. சரி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா, எப்போ அப்ளை பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுறேன். July 20th August 3rd வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எந்த காலேஜுக்கும் நேரில் போய் கஷ்டப்பட வேண்டாம். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் பண்ணலான்னு கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது. July 20th August 3rd வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற வெப்சைட்டும் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. www.tngpic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அட்மிஷன் அப்படிங்கிற போர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கெல்லாம் அப்லோட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ எனக்கு நீங்கள் கேட்குறது புரியுது, சார் நாங்கள் தான் 10th நாங்கள் எக்ஸாம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, உங்களோட 9th மார்க்கை வச்சு நீங்கள் பாலிடெக்னிக்கை அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9th மார்க் ஷீட் அப்படின்னு கன்சிடரபிள் ஃபார் அட்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ 9th என்ன மார்க் ஷீட் வச்சுன்னா, அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி August 4th 14th வரைக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மாநிலம் முழுக்க 55 ஸ்பெஷல் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க மாணவர்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ நீ அங்கே போய் அப்ரோச் பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணி சொல்லி தருவாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாவே போதுமானது. அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தானாக வரும், உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய இந்த நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். உண்மையிலே பகிர்ந்து கடனே பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, தினங்களும் பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறக்காக. நன்றி நண்பர்களே.